Hi guys, welcome to YNS Vlog. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். பல்லாவர சந்தை. இது வந்து சென்னைக்குள்ளே இருக்கு. அதுவும் ஒரு சந்தை இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இந்த சந்தை. இங்கே ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லோ காஸ்ட் தான். 20 ரூபீஸ்லேருந்து லாஸ்ட் ரேட் வந்து 10,000 வரைக்கும் இங்கே இருக்கு. இந்த ரோடு தான் பல்லாவரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வரும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வண்டிக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜஸ் போடுறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே தான் போனோம் ஈவினிங்காக. அங்கே போயிட்டு பக்கத்தில் ஷாப் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்டே கேட்டோம் எத்தனை மணிக்கு சந்தை இருக்குன்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டு 11 மணிக்கு சந்தை இருக்கும் அப்படின்னாங்க. சார் ஜனங்க ஓரமானால் அது வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு கேட்டோம். இதோட ரேட்டு கேட்டால் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. 50 ரூபான்றாங்க, 40 ரூபான்றாங்க, 30 ரூபீஸ் அது மாதிரி சொல்கிறாங்க. 100 ரூபா கூட அந்த ரேட்டில் எல்லாமே இருக்குது. ரேட்டு எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது இந்த சந்தையில். ஸோ எல்லோரும் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க, யாரும் வந்து சும்மா வந்து திரும்பிட்டு போகல. இங்கே அதிகமாக இங்கே பொருள் யார் என்ன வாங்குறாங்கன்னா இங்கே எல்லாமே செடிகள் தான் அதிகமாக வாங்குறாங்க. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா துணிலாம் வந்து விற்கிறாங்க. அதோடய ரேட்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த டிஷர்ட் எல்லாமே. பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த டப்பா எல்லாம் விற்கிறாங்க, பக்கெட் எல்லாம் விற்கிறாங்க. அதோடய ரேட்டும் 20 ரூபீஸ், 30 ரூபீஸ், 40 ரூபீஸ் அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இங்கே ட்ரெஸ்ஸு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு தான் அவங்களும் பேக்கு. பேக் வந்து 200 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகும். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அந்த பேக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இதுவும் கம்மியான ரேட்டு தான் இருக்குது, 50 ரூபீஸு, 60 ரூபீஸு அந்த ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, அது அந்த மாதிரி பொருள் எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, ஃபோன், செல்ஃபோனு. இந்த சந்தையில் இல்லாத பொருளே கிடையாது. இந்த சைடு கிளாத்து சேல் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே. இங்கே வந்து செல்ஃபோனு சேல் பண்ணாங்க. இந்த சைடு வந்து செப்பல், இதெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, 40 ரூபா இல்லை 50 ரூபா தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா 5000 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க, சொன்னாங்க. சரி, அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் இங்கே போனால் டாய்ஸ் எல்லாமே இருக்குது, பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிளாத்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்காங்க, 100 ரூபீஸு, 200 ரூபீஸு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மல்லிகை சாமான். மல்லிகை சாமான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க, 1/2 கிலோ, 1 கிலோ, 100 கிராம் அந்த ரேஞ்சில் பேக் பண்ணி அங்கே விற்கிறாங்க அந்த இடத்துல. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து பெட்டு ஒன்று விற்றுருந்தாங்க. இதை கேட்டதுக்கு வந்தீங்கன்னா 4000 சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்டு அப்படியே போயிட்டோம். இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸு, 50 ரூபீஸு அந்த ரேஞ்சு தான் இங்கே சேல் பண்ணுறாங்க, ஃபுல்லாக கலர் ஃபிஷ் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரட் எல்லாமே. இங்கே வந்து ரேட் ஒருத்தர் கேட்டார், 5 கிலோ 7000 ரூபீஸ் சொன்னாங்க. அவர் கேட்ட ரேட்டு 5000 கேட்டாங்க, லாஸ்ட்டில் ஓகே 6000 சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து 400 இல்லை 300 அந்த ரேஞ்சில் தான் இங்கே சேல் பண்ணுறாங்க எல்லாமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி, வாத்து, இது எல்லாமே கேட்குறாங்க. அவங்க ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ஒரு ரேட்டு கேட்டு அது ஃபிக்ஸட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க 500 ரூபீஸ் சொன்னாங்க, இவங்க 300, 350 அந்த ரேஞ்சில் இது பண்ணிட்டு போகிறாங்க, வாங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி ஃபுல்லாகவே இவங்க இந்த பேர். கோழி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடு. இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே விற்கிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக கோழி தான் ஃபுல்லாகவே விற்கிறாங்க, சண்டை கோழிங்க. நார்மல் கோழியே இருக்குது இந்த சைடில். இந்த சைடு ஃபுல்லாக ஆடு, அந்த இடத்துல ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டாய்ஸு, இங்கே பார்த்திங்கன்னா டாட்டோஸு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான்லாம் கூட விற்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், 2 கிலோ மினிமம் இவ்வளோ, 200 ரூபீஸு, 100 ரூபீஸ் அப்படி சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. இங்கே வந்து அலுமினிய பாத்திரம், இது ரொம்ப சீப்பாக இருக்கும், 50 ரூபா, 100 ரூபா இந்த ரேஞ்சு தான் இருக்கும். கம்மியான விலையில் 25 ரூபீஸ்னால் கூட இங்கே பொருள் இருக்குது அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபோன் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸு இந்த ரேட்லாம் இங்கே இருக்குது. இந்த ரேட்டை வந்து கம்மியான ரேட் தான் இருக்குது இங்கே எல்லாமே. இந்த சைடில் ஃபுல்லாக கேப்பு, இந்த சைக்கிளு. சைக்கிளோட ரேட் எவ்வளோன்னு தெரில, நாங்கள் கேட்கல, இப்படியே வந்துட்டோம் இந்த சைடு. இந்த சைடு ஃபுல்லாக கிளாத்தஸ்லாம் நிறைய இருக்குது, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்குது. இந்த சைடில் வந்து ஜூஸ் கடை வேறு இருக்குது இங்கே. இது வந்து மல்லிகை சாமான், சின்ன சின்ன பேக் பண்ணி
சேல் பண்ணுறாங்க. அரை கிலோ, ஒரு கிலோ, 50 கிராம், 100 கிராம் அந்த மாதிரி இதை பேக் பண்ணி அங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக கிளாத்தஸ் தாங்க அந்த சைடு ஃபுல்லாகவே. இங்கே வந்து சேரு, இந்த சேர் வந்து ரேட் வந்து கம்மியான ரேட் தான், 200 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சின்ன சின்ன சேரு, அதாவது பொருளுக்கேற்ற மாதிரி ரேட் அங்கே. இங்கே வந்து பூஜை ரூமில் வைக்கிற அந்த டேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் ரேட்டு ரீசனபிளாக தான் இருக்குது கேட்குறதுக்கு, 2000-3000 அந்த ரேஞ்சு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த சென்ட்டு, இங்கே வந்து பீரோ, ஃப்ரிட்ஜு, சின்ன சின்ன டாய்ஸுங்க. இங்கே சாமி சாலை, இந்த இடத்துல சாமி சாலைங்க. இது வந்து ரேட் வந்து சில பேர் ஒருத்தருங்க கேட்டாங்க, அவங்க கேட்டு தான் 6000 சொன்னாங்க. மினிமம் வந்து 5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்கெயின் பண்ணாங்க லாஸ்ட்டாக. அவர் என்ன சொன்னார்னா, மினிமம் 1 கிலோ செம்பே வந்து இந்த ரேட் விற்குதுங்க, 1500-2000 விற்குது, நீங்கள் அந்த ரேட்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடைசியில் ஒரு 5000 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அந்த சிலையை. இங்கே வந்து கிளாஸு, இந்த கிளாஸு வந்து ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 50 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சு. இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்குறவங்க எல்லாமே வந்து எப்படி வாங்குறாங்க பொருளை, அவங்க ரேட்டு சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு ரேட்டு கேட்குறாங்க, பார்கெயின் பண்ணி தான் வாங்குறாங்க. அவங்க 500 ரூபா சொன்னாங்கன்னா இவங்க 250 ரூபா கேட்குறாங்க, அது கடைசியில் 300 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்சில் முடிச்சுட்டு எடுத்து போகிறாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது, இங்கே மட்டும் தான் கிடைக்குது பல்லார சந்தையில். பல்லார சந்தை கேள்விப்பட்டிருக்கான், நான் இது வரைக்கும் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இங்கே வந்து சோஃபா செட்டு ஃபுல்லாகவே இருக்குது கம்ப்ளீட்டடாக. இவங்க வந்து ஷாப்பும் வச்சுருக்காங்க, வேணுன்னா நீங்கள் ஷாப்பு கூட வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000-8000-10000-15000-20000 அந்த ரேஞ்சில் இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு சோஃபா செட்டுக்கும் ஒரு ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே அதே தான், ஃபுல்லாக சோஃபா செட்டு தான். இங்கேருந்து கொஞ்சளவு போனோமா லாஸ்ட்டு சந்தை எண்டு முடிஞ்சிடும். அங்கேருந்து கொஞ்சம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ரைட் எடுத்துமே ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட் எடுத்துமே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். இதோட சந்தை பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த சந்தை. இந்த சைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, டேபிள் சேரு, அது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து ஆப்பிளோட கேஸு. அது கேட்டதுக்கு எவ்வளோ ரேட் சொன்னார்னா மினிமம் வந்து 400 ருபீஸ் சொல்கிறார். அந்த இது ஒரிஜினலாக செக் பண்ணால் ஒரிஜினலாக தான் இருக்குது, ஃபுல்லாக அது லோகோவே இருக்குது, ஆப்பிளோட லோகோவே இருக்குது. அதில் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது அந்த பீஸு, அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை, லைட்டாக மட்டும் தான் இருக்குது. ஆனால் வாங்கலாம் மொத்தம் தான். இங்கெல்லாம் ஃப்ரிட்ஜு இந்த சைட் ஃபுல்லாகவே ரேட்டு நாங்கள் எதுவும் கேட்கல, ஃப்ரிட்ஜோட ரேட்டு. சரி, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டேன். இதோட சந்தையோட எண்டு முடிஞ்சிடுச்சு. இந்த சந்தைக்கு வராதவங்க யாருனா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருளை வந்து வாங்கலாமா இல்லைன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க.